வணக்கம் நண்பர்களே. மிகவும் வருத்தப்பட வேண்டிய ஒரு செய்தி, ரத்தன் டாட்டா இந்திய தொழிலதிபர்களில் மிகவும் உன்னதமானவர், எளிமைக்கு பெயர் போறவர். தன்னுடைய 86 வயதில் நேற்று இரவு அவர் காலமானார். ஒரு 4 நாளாக ஹாஸ்பிட்டலில் மும்பையில் இருந்தார். அப்போவுமே அவர் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக, அதாவது டெஸ்ட் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, நார்மலாக இருக்கிறாங்கிற மாதிரிலாம் அவர் அறிக்கை விட்டுருந்தார். கவலைப்படுற ஒன்று இல்லை. இப்போது கடைசியாக நேற்றைய செய்தி வந்து என்னை பற்றி நினச்சதுக்கு நன்றிங்கிற மாதிரி கடைசி செய்தி கொடுத்துருக்கிறாரு. நாங்கள் அவர் ஓகே, இறப்பு என்பது எல்லோருக்கும், பிறந்த ஒவ்வொரு ஜீவன்களும் மரணத்தை தேடுவார்கள் என்பது இயல்பானதே. இருந்தாலும் மிகப்பெரிய ஆளுமை, டாடா குரூப்பில் வந்து அவர் 91 சேர்மனாக பதவி எடுத்துக்கிட்டாரு. 2011 வரைக்கும், 2012 வரைக்கும் கிட்டத்தட்ட 21-22 வருஷம் வரைக்கும் டாடா குரூப்புக்கு சேர்மனாக இருந்தார். அதை மிகப்பெரிய அளவில், டாடா குரூப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், 30 சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேரில் வரைக்கும் கார், ஆட்டோமொபைல், என்ன பொருள் அவங்க தொழில் செய்யலைங்கிறது, உற்பத்தி செய்யலைங்கிறது சொல்லணும், எல்லாத்துலேயுமே பண்ணுறாங்க. அதில் நேர்மை முக்கியமான அம்சம், நேர்மை. ரெண்டாவது, ஒரு கலப்படம் இல்லாத உயர்வான பொருட்களை தருவது. இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க சொல்லலாம். நம்ம அவங்க ரத்தன் டாட்டான்னு சொல்லி எழுதுறாங்க. ஆக்சுவலி ரத்னம், அவர் வந்து ஒரு இயற்கையாகவே உருவான ஒரு ரத்ன கற்களை போன்றவர். இவ்வளோ வசதிகள் இருந்தும் எவ்வளோ உதவிகள் செய்திருக்கிறாரு, கோடிக்கணக்கான உதவிகளை செய்திருக்கிறார். ஆனால் எளிமை, இந்த மாதிரி மிகப்பெரிய பணக்காரர்களில் இந்த அளவுக்கு எளிமையாக பழகுவதற்கும் எளிமையாக நடந்து கொள்வதற்கும் இருந்த ஒரு மாமனிதர் என்றால் இந்த ரத்தன் நேவல் டாட்டா. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த டாட்டா குரூப்லேருந்து, அந்த குடும்பத்திலேருந்து வந்தவர் படித்து விட்டு நேரடியாக மேலெல்லாம் வரல, முத டெக்னிக்கல் ஆஃபீஸர்னு சொல்லி டாடா இண்டஸ்ட்ரீஸில் அவர் சேர்றார். அப்படி படிப்படியாக வந்து டிசிஎஸ்க்கு தலைமை தாங்கிறாரு. அப்புறம் பெரியவர் மறைந்த பிறகு, சீனியர் டாட்டா இறந்த பிறகு 91 அவர் அந்த குரூப்புக்கு சேர்மனாக வர்றார். கிட்டத்தட்ட 61 30 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் வந்து அந்த டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸில் பல பொறுப்புகளில், பல தலைமைகளில் இருந்து தான் அவர் வந்திருக்கிறாரு. இது எப்படி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இவங்களுடைய நிறுவனம், தொழில் நடத்துகிறவங்க எடுத்தடுப்பில் மேலே வந்து உட்காரல. அது எடுத்தடுப்பு மேலே வந்து உட்கார்னாலும் தவறை காண முடியாது, ஏன்னா அவங்களுடைய நிறுவனம், அவங்களுடைய தொழில். இதில் அவங்களுடைய வாரிசுகளை வந்து நேரடியாக மேலே வைக்கிறது, அரசியலில் வந்து உட்காரதே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்க காரணமாகி போச்சு. ஆனால் தொழில் நிறுவனங்களில் வாரிசுகள் நேரடியாக மேலே வருவதில் தவறு காண்பதற்கு இடமில்லை. ரத்தன் டாட்டாவை பொறுத்தளவுக்கு அவர் ஒரு அலுவலராக சேர்ந்து, டெக்னிக்கல் ஆஃபீஸராக சேர்ந்து ஒவ்வொரு நிலைமையில் வந்து 30 கிட்ட இருந்துட்டார். 28 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் வந்து பொறுப்புக்கு வராரு, தலைமை தாங்கி. அதுக்கப்புறம் 2012 வரைக்கும் அவர் டாடா குரூப் மொத்த குரூப்பும் சேர்மனாக இருந்து பதவி, அதாவது ரிட்டை ஓய்வு எடுக்க இறங்கும்போது மிஸ்ட்ரின்னு ஒரு இன்னொரு குரூப்பில் உள்ளவர்கள் வந்து போட்டிருந்தாங்க. அவர் கொஞ்சம் எல்லாம் குழப்பணிகள் நிறையா பண்ணனால அவரை டாடா குரூப் வந்து அவரை காலிமையை கழட்டி விட்டுட்டு சந்திரசேகரன் சொல்லி தமிழ்நாட்டில் இருந்து டிசிஎஸில் வேலைக்கு சேர்ந்தவர் இவர். இப்போ இவர் தான் வந்து டாடா குடும்பத்தினுடைய தலைவர். இந்த மாதிரியெல்லாம் இது ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம், உங்களுடைய குரூப்பில் செய்கிற நேர்மைகள் மட்டுமில்லை, உயர்வு மட்டுமில்லை, ஏமாற்றம் கலப்படம் இல்லாத தொழில் செய்கிறவங்க,
ரத்தன் டாட்டா வந்து பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்மபூஷன் மூன்றாவது பெரிய அவார்டு, பத்ம விபூஷன் ரெண்டாவது பரிசு. அவருக்கு ஆக்சுவலி பாரத் ரத்னாவே கொடுக்கணுங்கிறது நம்முடைய கருத்து. நம் நாட்டில் இந்த மாதிரி மாபெரும் தலைவர்கள் தொழில்துறையிலும் வந்துள்ளார்கள் என்பது நமக்கு மிகவும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அன்னாருடைய ஆன்மா சாந்தி அடைய நாம் இறைவனை பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம்.